ஹலோ வியூவர்ஸ், ஐ மைக்லி. இன்னைக்கு 8th மேக்ஸ் டேர்ம் 3ல நம்பர்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1 ஓட செகண்ட் சம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா சே ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சோ நம்ம ட்ரூ ஆர் ஃபால்ஸா மட்டும் தான் சொல்ல போறோம். இப்ப பாருங்க, when a square number ends in 6, its square root will have 6 in units place. சோ ஒரு ஸ்கொயர் நம்பர் 6ல முடியுதுன்னா அதோட ஸ்கொயர் ரூட் நம்பரும் 6ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. 6ல முடியற எல்லா நம்பருமே பாத்தீங்கன்னா 6ல தான் முடியும். அதாவது 36 இருக்குன்னா 6 6 36. இப்போ இன்கேஸ் இது ஸ்கொயர் நம்பராக இருந்துச்சுன்னா நீங்கள் 26 முடியலையே அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பட் ஸ்கொயர் நம்பராக இருக்கும் பட்சத்தில் இது ஸ்கொயர் நம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஆக இது ஸ்கொயர் நம்பராக இருக்கும் போது மட்டும் அது முடிகிற நம்பர் கண்டிப்பாக 6ல தான் முடியும். 5க்கும் அந்த கான்செப்ட் தான். அது ஸ்கொயர் நம்பராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக முடியும் போது 5ல தான் முடியும். ஸோ 5க்கும் 6க்கும் நீங்கள் அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதை முடிகிற நம்பர் வந்து கண்டிப்பாக அதோட நம்பராக தான் இருக்கும். ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரூன்னு வருது. இப்போ செகண்ட் சம் பாருங்க. A square number will not have an odd number of zeros at the end. சொல்லியிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் நம்பர்ல வந்து ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம ஒரு 1000 எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ், 1, 2, 3 ஜீரோஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரூட்டை விட்டு 2 ஜீரோ இருந்தால் 1 ஜீரோவா வெளியே வரும். பட் இதுக்கு பேரே இல்லாததுனால இதை வெளியில எடுக்க முடியாது. ரூட்ல இருந்து இதை வெளியே எடுக்க முடியாது. ஸோ சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கொயர்னா 2 இல்லையா? 2 சைடு உள்ள ஃபிகர் தானே ஸ்கொயர்ன்றது. அப்போ ஈவன் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் தான் இருக்கணும் தவிர ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்கக்கூடாது. ஸோ அவங்களே கரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸ்கொயர் நம்பர் வில் நாட் ஹாவ் ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஆட் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் இருக்காது, அதனால இது வந்து ட்ரூ. ஸோ இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம். ஆஃப் ஜீரோஸ் இன் த ஸ்கொயர் நம்பர் இஸ், இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் எத்தனை ஜீரோஸ் வரும்னா நம்மளுக்கு 9 வருமானு கேக்குறாங்க. ஆனா கண்டிப்பா இருக்காது. ஏன்னா 3 இருந்துச்சுன்னா இன்னொரு 3 தான் வரும், 6 தான் வரும். இதோ ஜீரோஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் எத்தனை இருக்கோ ஸ்கொயர் பண்ணோம்னா, ஸ்கொயர் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அத்தனை நம்பர் ஆஃப் ஜீரோ அப்படியே 2 ஆகும். 3 இருந்தா 6 ஆகும், 6 இருந்தா 12 ஆகும். அந்த மாதிரி தான் ஆகும் தவிர 9 ஆகாது. அதனால இது வந்து ஃபால்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. இப்போ பாருங்க, 7, 24, 25 இஸ் அ பித்தகோரியன் ட்ரிப்லெட்டான்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு பித்தகோரியன் ட்ரிப்லெட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பித்தகோரியன் ட்ரிப்லெட்னா பெரிய நம்பர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 சின்ன நம்பர் ஸ்கொயர். நீங்கள் பித்தகோரியன் சம்மெல்லாம் வந்து லாஸ்ட் டேர்ம்லேயே நம்ம பார்த்துட்டோம். இப்போ பெரிய நம்பர் இதில் பார்த்தீங்கன்னா 25. 25 ஸ்கொயர் ஈக்குவல் டு 7 ஸ்கொயர் ப்ளஸ் 24 ஸ்கொயர். இப்போ 25ன்றது பார்த்தீங்கன்னா 25 × 25 = 625 ஈக்குவல் டு 7 7 = 49. 24 ஸ்கொயர் வந்து 576. இப்போ இதை ஆட் பண்ணிக்கோங்களேன். ஆட் பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க, 625 வருதா? ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக வருதுன்னாலே இது ஒரு பித்தகோரியன் ட்ரிப்லெட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ட்ரூன்னு எழுதிக்கலாம். இது டைரெக்டாக ட்ரூன்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். இப்போ பாருங்க, த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 221 இஸ் 21 கேட்குறாங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 221னா ரூட் 221 வந்து 21 வருதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது நீங்கள் ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் போட்டுக்கோங்க, இல்லை லாங் டிவிஷன் கூட பண்ணிக்கோங்க. 221 நான் லாங் டிவிஷன் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்லேருந்து 2 நம்பர் கமா போட்டிருக்கேன். இப்போது 1 1 தான் போடணும், ஏன்னா 2 2 போட்டால் நமக்கு வராது. 1 1 1 இங்கே பார்த்தவொடனே தெரிஞ்சிச்சு ஃபஸ்ட்டு நம்பர் என்னவா வருது, 1 வருது. ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு நம்பர் என்னவா போட்டிருக்காங்க, 2 போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ அடுத்தது போட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், இது அடுத்தது போடணும்னு கூட அவசியம் இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்காக போடுறேன். இப்போ 2 1 2 2 என்ன மல்டிப்ளை பண்ணால் 1 முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 221 கண்டிப்பாக 21 கிடையாது. ஏன்னா இந்த எந்த நம்பர் போட்டாலும் 1 போட்டாலும் சரி, இல்லை 9 9 தான் 81 9 போட்டாலும் சரி, நம்மளுக்கு இந்த நம்பர் வரல. அதனால இது கண்டிப்பாக கிடையாதுனால இங்கே நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே கண்டுபிடிச்சிடலாம். இங்கே ஆரம்பிக்கிற நம்பரே 1 ஆரம்பிக்குது, இங்கே 2 இருக்குது. அதனால் இது இமீடியட்டாக நீங்கள் ஃபால்ஸ் எழுதி முடிச்சுக்கலாம். அவ்வளோதான் அந்த சம்ஸ். தேங்க்யூ.